வெல்கம் டு தின ஒரு தகவல் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன வருகிறது புதிய சட்டம் பூங்காவில் சென்று சிலுமிஷத்தில் ஈடுபடும் காதல் ஜோடிகளுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி மேலும் இதுபோல தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்ன சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூட கிரியேட் ஆகக்கூடிய இந்த பெல்சி சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணணும் அந்த வீடியோ உங்களால் இமீடியட்டாக பார்க்க முடியும் வயதானவர்கள் இளைப்பாறும் இடம் மட்டுமின்றி குழந்தைகள் விளையாடும் இடமாகவும் பூங்காக்கள் உள்ளன காதல் ஜோடிகளின் மீட்டிங் ஸ்பாட்டாகவும் பூங்காக்கள் உள்ளன பல பூங்காக்களில் அக்கம்பக்கத்தில் ஆட்கள் இருக்கிறார்கள் பொதுமிடம் என்றெல்லாம் கூட பார்க்காமல் காத ஜோடிகள் என்ற போர்வையில் சில சமயங்களில் அத்திமீறி சில்மிஷத்தில் ஈடுபட்டு வருகின்றன இது பூங்காவுக்கு வரும் பொது ஜனங்களை முகம் சுழிக்க வைக்கிறது இந்த நிலையில் கோவையில் காதல் ஜோடிகளின் அத்திமீறலை தடுக்க பூங்கா நிர்வாகம் ஒன்று அடையாள அட்டையை கட்டாயமாக்கியுள்ளது கோவையில் உள்ள பி என் புதூர் பகுதியில் உள்ள பூங்காவில் எண்ணூறு வகையான மரம் செடி கொடிகள் உள்ளன சுமார் நாற்பத்தைந்து ஏக்கர் பரப்பில் உள்ள இந்த பூங்காவுக்கு ஏராளமான பொதுமக்களும் வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே பூங்காவுக்கு செல்ல அங்கு உள்ளவர்கள் அலி அனுமதி அளிக்கின்றனர் திருமண கூட அடையாள அட்டை கேட்கப்படுவதோடு காதில் மெட்டி கழுத்தில் தாலி போன்றவற்றை சோதித்த பிறகுதான் பூங்காவுக்குள் அவர்கள் அனுமதிக்கின்றனர் மேலும் பள்ளி கல்லூரி மாணவிகள் வந்தால் பெற்றோருடன் வருமாறு திருப்பி அனுப்பப்படுகின்றனர் காதல் என்ற போர்வையில் அத்துமீறி சிம்மிஷத்தில் ஈடுபடும் காதல் ஜோடிகளுக்கு எதிரான இந்த சட்டம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த சட்டம் எல்லா பக்கமும் நடைமுறைப்படுத்துவது சரியா இல்லை இந்த சட்டம் தவறா இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கள் இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இதுபோல தகவலை நீங்கள் அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ